வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஆம்பூர் ஸ்பெஷல் மட்டன் தம் பிரியாணி தான் செஞ்சுருக்கோம். ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் சூப்பராக வந்திருக்கு. இதனோட ரெசிபி செய்முறையை நம்ம எப்படின்றத இப்போ பார்க்கலாம். அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரையிங் பேன் வச்சுருக்கோம். இதில் 10 நம்பர் கிராம்பு சேர்த்துக்கலாம். பட்டை 1 இன்ச் அளவில் ரெண்டு மூணுமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸ்டார் அனஸ் 1, ஜாவித்ரி அது 1 துண்டு, 1 ஏலக்காய் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா பொரியிற சத்தம் கேட்கும், அதே சமயம் நல்ல வாசனையும் வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். இப்போ அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டோம், எடுத்துடலாம். இப்போ அதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பிரியாணி தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதிலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் வந்து 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா 1/4 பாகத்துக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதையும் வதக்கிக்கலாம். இப்போ இதிலே 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதிலே 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த எண்ணெயிலேயே வதக்கிடலாம். இப்போ இந்த பிரிஞ்சி இலையை நம்ம அப்படியே சேர்த்துக்கணும். இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துடலாம். இதையும் நல்ல எண்ணெயில் வதக்கிக்கலாம். இது ஆல்ரெடி ட்ரை ரோஸ்ட் பண்ணதுனால ரொம்ப நேரம் ஆகாது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற புதினா விழுதையும் இதில் சேர்த்துடலாம். இதையும் நல்ல எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ இதில் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப காரம் இருக்காது. இப்போ 4 தக்காளி எடுத்துருக்கேன். அதை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற தக்காளியும் நல்லா குழைவாக வதங்கிடுச்சு. இப்போ இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 3 கப்பு அளவுக்கு ஜீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேன். அதனால் நம்ம மொத்தமாக 6 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணும். அதில் 1 கிளாஸ் அளவில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இன்னொரு கிளாஸ் வந்து நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ மீதி 4 கிளாஸ் அளவுக்கு ஹாட் வாட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 3 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கோம். அதுக்கு 1 கிளாஸ் தேங்காய் பால், 1 கிளாஸ் வந்து மட்டன் வேக வச்ச தண்ணி, மீதி 4 கிளாஸ் பிளெயின் வாட்டர் சேர்த்துருக்கோம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் 1/2 கேஜி மட்டன் எடுத்திருக்கேன். இது வந்து நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நான் நல்லா வேக வச்சதுனால நான் இப்போ ஃபைனலாக சேர்த்துக்கிறேன். இப்போ மட்டனையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ அரிசியை சேர்த்துடலாம். அரிசியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அரிசி வெந்து வர வரைக்கும் மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா 1/4 பாகத்துக்கு நல்லா வெந்திருக்கு. இன்னும் 1-10 நிமிஷம் வச்சோம்னா சரியாயிடும். இப்போ மூடி வச்சிடலாம். இன்னும் 1-10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ நல்லா அரிசி வெந்திருக்கு. இப்போ இதில் 1 எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கலாம். இப்போ எலுமிச்சம்பழம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஓரத்துலேருந்து எடுக்கணும், இல்லைனா அரிசி உடஞ்சிரும். இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா இலையை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். இதிலேயே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மூடி வச்சுட்டு தம் போட்டுடலாம். இது மாதிரி ஒரு அயன் தவா வச்சுக்கலாம். இது நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த பிரியாணி எடுத்து இது மேலே வச்சிடலாம். இது மேலே நம்ம ஹாட் வாட்டர் வச்சுட்டு நல்லா வெயிட்டாக இருக்கும். இப்போ நம்ம 15 நிமிஷம் வரைக்கும் தம் வச்சுருக்கோம். இப்போ ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். ரொம்பவே அருமையாக சூப்பராக வாசனையாக இருக்குது. எப்பயுமே இந்த மாதிரி சைட்லேருந்து தான் இப்படி எடுத்து இப்படி விடணும். எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள்.
சண்டே ஸ்பெஷலாக ஆம்பூர் பிரியாணி அருமையான டேஸ்டில் சூப்பராக பண்ணியிருக்கோம். இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே அருமையாக வரும். இதுக்கு வந்து இதே மாதிரி மட்டன் சால்னா மட்டன் ஃப்ரை ஆனியன் ரைத்தா நல்லா இது மாதிரி வச்சுக்கிட்டு சாப்பிட்ணுமா, ரொம்பவே அருமையாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.